வணக்கம். ஈஸி அண்ட் டேஸ்டியான உப்மா ரெசிபி தான். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு நாலு பெரிய வெங்காயம் நீளவாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறி லீஃப் ஒரு நாலு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கோதுமை ரவை தான். கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி சேராமல் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும், கட்டி சேராமல் இருக்கணும். ஃப்ளேமை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கட்டி சேராமல் நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கணும். உப்மாவுக்கு தேவையான அளவு பக்குவமான தண்ணி அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளர் உப்மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா பக்குவமான சுவையில் கரெக்டான பதத்தில் உப்மா ரெடி ஆயிரும். உப்மா நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். தேவை அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேவைன்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக கொத்துமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.